எஸ்சி எஸ்டி மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கான கட்டணத்தொகை அரசு செலுத்துகின்ற அரசாணை 92 முழுமையாக நடைமுறைப்படுத்த கோரியும், நிலுவையில் உள்ள கல்வி கட்டணத்தொகையை வழங்கிடக் கோரி நெல்லை ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் சுந்தர் கரிசல் சுரேஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தனர். படிக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்ட மக்களை படிக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். கல்வித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். இப்போது புது கல்வி இதை கொண்டு வந்து இந்த மார்க் அடிப்படையில் இந்த மக்களை படிக்கக்கூடாது, இந்த தாழ்த்தப்பட்ட நோக்கத்தில் இந்த புதிய புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த மாணவர்கள் படிக்க இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த நிலுவைத் தொகையை உடனடியாக இந்த அரசு ஏற்படுத்தர வேண்டும். இந்த 92 ஆணைப்படி இந்த மாணவர்கள் கல்வி பயில இந்த கலெக்டர் உதவ வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டம் உடனடியாக இதன் மூலம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் இதை தொடர்ந்து இந்த ஆணை இந்த மாணவர்களுக்கு கல்வி கிடைக்கும் தட்டியும் இந்த கல்வி உதவித்தொகை கிடைக்கும் தட்டியும் மீண்டும் போராடுவோம். நெல்லை தெற்கு மாவட்டம் உயர்கல்வி படிப்பதற்காக திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட அரசாணை 92 முழுமையாக தலித் மாணவர்களின் கட்டணத்தை அரசே செலுத்தும் என்கிற அந்த ஆணையினை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கியிருக்கிறார்கள். அந்த ஆணையின் கீழ் அந்த திட்டத்தின் கீழ் படிக்கிற மாணவர்களுக்கு, உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு தொகை வழங்கப்படாமல் பல ஆண்டுகளாக இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வருகிறது. அரசாணை 92 முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையினை வலியுறுத்தி நெல்லை மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக பாதிக்கப்பட்ட மாணவர்களோடு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நிலுவைத் தொகையினை உடனடியாக செலுத்த வேண்டும். தொடர்ந்து அரசாணை 92 கீழ் தலித் மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையினை இந்த நேரத்தில் வலியுறுத்தி மத்திய அரசு உடனடியாக கொண்டு வருகிற அந்த புதிய கல்விக் கொள்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். மீண்டும் குலக்கல்வி முறையை திணிப்பதற்கான ஒரு முயற்சி, இந்தியை திணிப்பதற்கான ஒரு முயற்சி, மாநில உரிமைகளை பறிக்கிற முயற்சி தான் புதிய கல்விக் கொள்கை. அதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று மாணவர்களின் சார்பிலும் நெல்லை மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம்.